ஒன்று சாமுவேல் 15:9-11. சவுலும் மக்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல பொருட்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை அரசனாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சவுலும் மக்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல பொருட்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை அரசனாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவரே, இந்த காலை பொழுதிலும் நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு எழும்பி உம்மை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கும் பெரிய கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தி இருக்கிற மகாபெரிய தயவுக்காகவும் இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய கட்டளைகளை நீர் விரும்புகின்ற காரியங்களை எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் வார்த்தைகளின் வழியாய் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர். நான் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்கிறேன், நான் உன்னை இவ்வாறு காக்கிறேன், நான் உன்னை இவ்வாறு பராமரிக்கிறேன், நான் உனக்கு ஆசீர்வாதங்களின் மேல் ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை திருப்தியாக்குகிறேன். ஆகவே நான் சொல்லுகின்ற இந்தந்த காரியங்களை எனக்காக நீ செய்து முடி, இவைகளை விட்டுவிடு, இவைகளை கைக்கொள் என்று எங்களுக்கு நீ கட்டளை கொடுக்கிறீர். ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவரே, முதல் தரமானவைகளை, ஆடு மாடுகளில் முதலானவைகளை, ஆட்டுக்குட்டிகளை, நலமான இவற்றை அழித்து போட மனதில்லாத மக்களாக நாங்கள் இருக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு உம்முடைய அன்பை காட்டிலும், எங்களுக்கு உம்முடைய கிருபையை காட்டிலும், எங்களை நீர் நேசிக்கிற நேசத்தை காட்டிலும், எங்கள் உலகத்திலே உள்ள இப்படிப்பட்ட அழிந்து போகின்ற காரியங்கள் பெரிதாய் தோன்றுகின்றன. சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு நாங்கள் இவைகளை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த பெரிய கேடான ஒரு எண்ணத்தையும் ஒரு குணத்தையும் கொண்டிருக்கிற எங்களை நீர் இன்றைக்கு மன்னித்து பரிசுத்தப்படுத்திட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் விரும்புகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தர் விரும்பாத எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அது எவ்வளவு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாய் காரியமாய் வஸ்துவாய் இருந்தாலும் அதனை விட்டுவிட வேண்டும் என்ற பெரிய ஒரு மன திரும்புதலை நீர் எங்களுக்கு தாருமாண்டவரே. ஆம் சுவாமி, இத்தனை ஆடு மாடுகளும் இவ்வளவு முதல் தரமானவைகளும் இத்தனை இரண்டாம் தரமானவைகளும் இப்படி நலமானவைகளும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லாத குப்பை. சுவாமி, இத்தனையையும் விட்டுவிட்டு கர்த்தரை மாத்திர பற்றி பிடித்து கொண்டால், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கடைபிடித்தால், கர்த்தருடைய தயாளத்தை மாத்திரம் தேடினால், கர்த்தருடைய இரக்கத்தை மாத்திரம் விரும்பி வேண்டி கேட்டால், அது எங்கள் வாழ்க்கையை சீராக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவற்றை பிடித்து கொண்டு, இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு, எல்லா முதல் தரமான இரண்டாம் தர நலமானவற்றையும் வைத்து கொண்டு, கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறினதினாலே சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சாபத்தை அனுபவித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சுவாமி, நாங்கள் கடவுளாலே சபிக்கப்பட்டவர்களாக அல்ல, கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு
எனக்கு கிருபை தாரும். இதோ சவுலை அரசனாக்கினது எனக்கு மனஸ்தாபம் என்று நீர் சாமுவேலிடத்திலே சொன்னீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்களை பார்த்து, இவனை இவளை நான் இந்த உலகத்திலே மனுஷனாக படைத்ததும், இவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்ததும், இவர்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்ததும், இவர்களை இந்த உயர் நிலையிலே வைத்திருப்பதும் எனக்கு மனஸ்தாபம் என்று நீர் சொன்னீரே என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை சுவாமி. எங்களை இந்த பூமிக்கு அனுப்பினவரே நீர் சுவாமி. எங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கினவரே நீர் சுவாமி. எங்களுடைய சகல அவயவங்களும் நன்கு வேலை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டினவரே நீர் சுவாமி. எங்களை இந்த வயது வரை காத்து ரட்சிப்பவரே நீர் சுவாமி. பரவி பெருகி வருகின்ற கொரோனாவின் காலத்திலும் ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருப்பவரே நீர் சுவாமி. நீர் எங்களை பார்த்து, இவனை இந்த பூமியிலே படைத்தது, இவனுக்கு இந்த வேலையை கொடுத்தது, இவளை உயர்த்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கூறினால் அது எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தையாக இருக்கும் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெயர் எடுக்காமல் கர்த்தருடைய கிருபையையும் கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய தயவையும் எண்ணி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். இதோ சவுல் இவ்வளோ பெரிய பாவத்தை செய்த பிறகு, கீழ்ப்படியாமல் போன பிறகு, கர்த்தர் வேண்டாம் அழித்து போடு என்று சொன்ன காரியங்களை விட்டு விடாமல் பற்றி பிடித்து கொண்ட பொழுது நீர் அவரிடத்தில் நேரடியாக பேசாமல் சாமுவேல் தீர்க்கதரிசியனிடத்தில் பேசுகிறீர். அவனை அரசனாக்கினது எனக்கு பெரிய மனஸ்தாபம் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அவன் என்னை விட்டு திரும்பினான், என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஆண்டவரே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எங்களுக்கு வேணவே வேணாம் சுவாமி. என்னுடைய வார்த்தையை விட்டு விலகினவன் இவன், என்னுடைய கட்டளைகளை விட்டு விலகின குடும்பம் இது, என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போன குடும்பம் இது, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போன மனுஷன் இவன், இவள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் பெறாதபடிக்கு என் வார்த்தைகளை கை கொள்கிறவன், என் வார்த்தைகளை மதிக்கிறவன், என் வார்த்தைகளை முக்கியத்துவமாய் கருதுகிறவன், என் வார்த்தைகளே தன் வாழ்க்கையை என்னுடைய வழிகாட்டியாக வைத்திருக்கிறவன் வைத்திருக்கிறவள் என்று சொல்லி நாங்கள் பெயர் வாங்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை மனஸ்தாபப்படுத்தவோ, உம்மை வேதனைப்படுத்தவோ, உம்மிடத்திலே சாபத்தை பெற்றுக்கொள்ளவோ எங்களுக்கு விருப்பமே இல்லை சுவாமி. அது எங்களை கொண்டு போய் நித்திய கோபாக்கினையில் தள்ளிவிடும் சுவாமி. நித்திய கிருபையை நாங்கள் இழந்து விடுவதற்கு எங்களை தள்ளிவிடுமாண்டவரே. நாங்கள் பாவிகளாகவும் அவிசுவாசிகளாகவும் கர்த்தராலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் கர்த்தராலே சபிக்கப்பட்டவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நித்தியத்திலே முடித்து விடுவோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பயங்கரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சர்வ வல்லவருடைய அடைக்கலத்திலே அவருடைய நிழலே தங்கி இருக்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை விட்டு திரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எங்கள் கண்களுக்கு நலமாய் தோன்றுகின்றவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற அந்த குணாதிசயத்திலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவுடனே சாமுவேல் மனமகிழ்ச்சி அடையவில்லை. ஆகா, இந்த அரசனை தள்ளிவிட்டான், இனிமேல் எனக்கு தான் புகழ் கிடைக்கும், நான் தான் பெரிய ஆளாகுவேன், என்னை தான் எல்லாரும் பெருமையாய் பேசுவார்கள், அந்த சவலை காட்டிலும் சாமுவேல் ரொம்ப பெட்டர் என்று சொல்லி எனக்கு பெரும் புகழ் கிடைக்கும் என்று யோசிக்காமல் சுவாமி இம்மனம் நொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே, இன்றைக்கு அப்படி எங்களுக்காக மனம் நொந்து எங்கள் ஆத்துமா கெட்டு போகாமல் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மனம் நொந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுக்காக புலம்புகிற கடவுளாய் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து பரிகாரியாய் இருக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீர். பிரதான ஆசாரியராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பெரிய உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். சாமுவேலை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, எங்களுடைய ஆத்துமாக்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் மனம் நொந்து உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க கிருபை தாரும். எங்களுக்கு நன்மை செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை மேன்மைப்படுத்தும், எங்களை கிருபையாய் காரும் என்று நாங்கள் கேட்பதை காட்டிலும் ஆண்டவரே, மனம் நொந்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் கர்த்தரங்களை முடிசூட்டி வழிநடத்துவீராக. எங்களுடைய எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை பராமரிப்பீராக. எங்களை ஒருபோதும் கைவிடாமல் ஆசீர்வதிப்பீராக. எங்களை விட்டு நீங்காத கடவுளாய் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே முடிசூட்டி காப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை
வேலையிலும் சுவாமி எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இவனை நான் இந்த உலகத்திலே மனுஷனாக படைத்தது, இவனுக்கு இவளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது, இவனை குடும்ப வாழ்க்கையிலே வைத்திருப்பது, இவனை ஊழியத்திலே வைத்திருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இவனை விட ஒரு நல்ல மனுஷனை நான் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை நான் கொடுத்திருப்பதற்காக மகிழ்கிறேன் என்று நீர் சொல்ல எங்களுக்கு கிருபி தாரும். அப்படி நீர் எங்களுக்கு நல்ல சான்றிதழ் கொடுப்பது சாத்தானுக்கு அதிக வேதனையும் வெறுப்பையும் தரும். ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தரை விட்டு எங்களை பிரிப்பதற்கும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்களை விரட்டுவதற்கும் கர்த்தருக்கும் எங்களுக்கும் இடையிலே பிளப்பை ஏற்படுத்துவதற்கும் சாத்தான் பல காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் சுவாமி. ஆண்டவரே, எந்த கண்ணியிலும் நாங்கள் விழுந்து விடாத பிடிக்கும். ஒருவேளை நாங்கள் கண்ணியிலே மாட்டிக்கொண்டாலும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய உதவியையும் நாங்கள் நாடி அவைகளிலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி மீண்டும் உம்மோடு ஒப்புரவாகி வாழவும் எங்களுக்கு கிருபி தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு எப்பொழுதும் இரண்டாம் வாழ்க்கையை நீர் தர எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறீர் சுவாமி. பேதுருவுக்கு மனம் திரும்பின ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டாம் வாழ்க்கை உண்டு. தாவீதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனம் திரும்பிய இரண்டாம் வாழ்க்கை உண்டு. சவுலாகிய பவுலுக்கு இரண்டாம் வாழ்க்கை உண்டு. ஒவ்வொரு சாது சுந்தர் சிங்குக்கு இரண்டாம் வாழ்க்கை உண்டு. எல்லாருக்கும் பாவத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பெரிய கிருபியான வாழ்க்கையை கொடுத்தீர். ஆண்டவரே, செயின்ட் அகஸ்டின் என்று அழைக்கப்படுகின்ற அவருக்கு இரண்டாம் வாழ்க்கை உண்டு. அதே போல ஆட்டோ சங்கருக்கு இரண்டாம் வாழ்க்கை உண்டு. எத்தனை பேருக்கு பாவத்திலிருந்து விடுபட்ட பரிசுத்த இரண்டாம் வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அந்த கிருபையை நாங்கள் பெற்று வாழ கிருபி தாரும். சவுலை போல அவிசுவாசத்திலும் கீழ்ப்படியாமையிலும் முரட்டாட்டத்திலும் கர்த்தரை தேடாத அந்த பயங்கர குணத்திலும் நாங்கள் இராதபடிக்கு அனுதினமும் உடைய சமூகத்தில் வந்து விழுந்து 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 பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தோடு எங்கள் வாழ்க்கையை நடத்தவும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடர்ந்து வாழவும் எங்களுக்கு கிருபி தாரும். ஆண்டவரே, பேட்டரி என்பது எங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது சுவாமி. அது நாங்கள் வைத்திருக்கிற செல்போனாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் ஓட்டுகிற வண்டிகளினுடைய பேட்டரிஸாக இருக்கட்டும், அல்லது எங்கள் வீட்டிலே உள்ள இன்வெர்டருடைய பேட்டரியாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் எங்கெங்கு போய் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோமோ எல்லா வகையிலும் பேட்டரி எங்களுக்கு எங்கள் வாட்சில் எங்களுடைய வால் கிளாக்கில் இன்னும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பேட்டரி வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறது சுவாமி. அதில் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் இவைகளுக்கான பேட்டரிஸ், இன்னும் ஆண்டவரே ஜென்ரேட்டர் ஓட்டுவதற்கான பேட்டரிஸ், இன்னும் ஆண்டவரே பல நிலைகளிலே இந்த பேட்டரிஸ் ஆற்றுகிற பங்கு பெரும் பங்கு சுவாமி. இந்த பேட்டரிகளை தயாரிக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அதை உருவாக்குவதற்காக பல நிலைகளிலே அதை ரிப்பேர் செய்வதற்காக அல்லது அதில் உள்ள தேவையான திரவங்களை நிரப்புவதற்கான சர்வீசிங் பண்ணுகிறவர்களுக்காக, இன்னும் ஆண்டவரே சேல்ஸ் பண்ணுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேட்டரிஸை உருவாக்குகிறவர்கள், அதனை மார்க்கெட்டிங் பண்ணுகிறவர்கள், அதனை சர்வீசிங் பண்ணுகிறவர்கள், அதனை கொண்டு பலருக்கு உதவி செய்கிறவர்கள், இப்படி பல நிலைகளிலே வேலை வாய்ப்பு பெற்று இந்த பேட்டரிஸ் மூலமாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்ற அத்தனை மக்களுக்காக நாங்கள் நன்றி கூறி ஜெபிக்கின்றோம். மின்சாரம் என்பது எங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு கண்டுபிடிப்பு சுவாமி. எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து விட்ட ஒரு அங்கமாக எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது சுவாமி. இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத நேரங்களிலே அல்லது எலக்ட்ரிசிட்டிக்கு மாற்றாக இந்த பேட்டரிஸ் இருப்பதற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்கள் கொசு பேட்டரியில் கூட வந்து இன்றைக்கி பேட்டரி இருக்குது சுவாமி. அதே போல் நாங்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் இருக்குது ஆண்டவரே. இப்படிப்பட்ட பேட்டரிஸை தயார் பண்ணுகிற அத்தனை பேரையும் நாங்கள் நினைத்து நன்றி கூறுகிறோம். இதோ இன்றைக்கி காலையில் நாங்கள் எழுந்து விட்டோம். இரவு படுக்கைக்கு போகும் முன்னதாக ஒவ்வொருவருக்கும் பேட்டரியோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் சுவாமி. ஒன்று வண்டி ஓட்டுறவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் இந்த பேட்டரி வந்து பிரயோஜனப்படுகிறதா இருக்கும் சுவாமி. அவர்களுடைய அங்கமாக இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் கையில் கட்டுற ரிஸ்ட் வாட்ச் பேட்டரியால் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது சுவாமி. கீ கொடுத்து ஓட்டுகிற அந்த எங்களுடைய ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் மாறி போயிடுச்சு சுவாமி. இந்த காலை வேளையிலே அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். கர்த்தாவே, எங்களை பார்த்து நீர் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கும்படியாக நாங்கள் நலமானவற்றை எங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக எப்பொழுது வாழ கிருபித்தாரும். இயேசு என்ற ஆண்டவர் இம்மட்டுமே
எங்களோடு இருந்ததைப் போல இனிவரும் காலங்களிலும் இருந்து எங்களை தாங்கி பராமரித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என்று மாறாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுள் நம்மோடு கூட இருந்து நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழவும், நாம் மனம் திரும்பி இரண்டாம் வாழ்க்கை பெற்றவர்களாக இருக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகமும் கிருபையும் நம்மை எப்பொழுது சூழ்ந்திருக்கவும், கர்த்தர்தாமே கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி நம்மை காப்பாராக. ஆமேன்.